ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் வ்ளாக் தான். ஸோ கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டாச்சு. ஈவன் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசாமல் நான் வந்து இந்த வேக்சினேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டு விஷயத்தில், ஏன்னா ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு கையவே தூக்க முடியாது. ஸோ இப்போ கூட நான் வந்து வேக்சினேஷன் போட்ட கை இதுதான், என்னால் அசைக்க கூட முடியல, அதனால தான் அப்படி முட்டு கொடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கும் இதே நிலைமை தான். ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி மீல் ப்ரிப் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வேக்சினேஷனை எடுத்துகிட்டு நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா அதுவே தானாக ரெக்கவர் ஆகிடும். இதுதான் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு டைலினாலோ இல்லை அந்த ஃபீவர் மெடிசனை போட்டுட்டு திரும்ப வேலையை செஞ்சோம் அப்படின்னா மேபி ரெக்கவரி டைம் வந்து கொஞ்சம் லாங்காக கூட போகலாம். ஸோ இது என்னோட கருத்து. அதனால வந்து நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செய்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வரைக்கிறது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் இது கண்டிப்பாக கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் இட்லி பொடி வறுக்கிறேன் நான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days இதை பண்ணுவேன். கரெக்டாக எனக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இட்லி பொடிக்கு பருப்பு இதெல்லாமே வறுக்கிறது ஏர் ஃப்ரையரில். ஸோ இது ஒரு சைடில் வேலை நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே நான் சைட் பை சைட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாதத்துக்கு கூட போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு கிரேவி பண்ண போகிறோன்னா இதில் ஒரு 2 teaspoon போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆல் பர்பஸ் கிரேவி மாதிரி இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் காமிக்கிற எந்த ரெசிபியும் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ரெசிபிஸ் இருக்கும் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு இப்போது லஞ்சுக்கு தேவையான வத்தக்குழம்பு அது ரெடி பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வாயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி புளி பேஸ்ட் பண்ண மாதிரியான குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறது இந்த வத்தக்குழம்பு, அப்புறம் ரசம் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இல்லைன்னா புளியோதரை மிக்ஸ் அதெல்லாம் இருக்குல்லையா, அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுற எல்லாத்தோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு வரும். அப்புறம் வந்து ஒரு 2-3 வேலைக்கு எக்ஸ்ட்ராவாக கூட வரலாம். ஸோ நான் இப்போதைக்கு பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 டேஸ்க்கு வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ரெக்கவர் ஆக தான் செய்வோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு எல்லாமே வறுத்தாச்சு. ஸோ ஒரு குவிக் டிப் கொடுக்குறேன், உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இட்லி பொடியில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஃபுல்லாக அது போய் சேரும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் செஞ்ச இந்த டொமேட்டோ கிரேவி இருக்கு இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வைக்க வேண்டியது தான். ஸோ இந்த மீல் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த நாள் காலையில் வேக்சினேஷன் போடணும். ஸோ முந்தின நாள் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு மத்தியானம் சாயங்காலம் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் டே வேலை செஞ்சுட்டு போய் வேக்சினேஷன் போடாதீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்டாகிடுவீங்க. ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க. இப்போது குழம்புக்கு வேண்டிய அந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் செஞ்சு வச்சுட்டு தான் சாப்பிட்ணுமா, ஏன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து வெளி ஃபுட்டு வந்து ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃபுட்டு சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ கொஞ்சம் சிரமப்பட்டாலும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுன்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் வந்து ஏற்கனவே ஒரு புது சேஞ்சில் தான் இருக்கும் வேக்சினேஷன் போட்ட பிறகு. ஸோ அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சேஞ்ச் கொடுக்காம நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. ஸோ நெய்யும் ஒரு சைடில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வத்தக்குழம்பு, ரசம், அப்புறம் இட்லி பொடிக்கு நல்லா ஆறிடுச்சு, நெக்ஸ்ட்டு அரைக்க வேண்டியது தான். நெய்யும் ரெடி ஆகிடுச்சு, இந்த தக்காளி தொக்கு. இப்போ இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்ட பிறகு பாக்ஸ் பார்த்து அதெல்லாம் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ மாவும் வந்து பார்த்திங்கன்னா புளிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய். ஸோ 3 காய் பண்ண போகிறேன், பீட்ரூட், கேரட், அப்புறம் கேபேஜ். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரியான காய் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேபேஜ் நான் வந்து கையில் கட் பண்ணல, இந்த ப்ரீத்தி ஜோடியா கூட சாப்பர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் நான் அதில் தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கையில் கட் பண்ணணும்னு ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல். ஸோ கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன்,
ஏன்னா வந்து இங்கே வெதர் வந்து ரொம்பலாம் வெயில்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வேண்டிய காய்கறி மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த செகண்ட் ஆர் தேர்ட் டேக்குள்ளதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ கேரட் பொரியல், ஸோ அந்த நீங்கள் ஒரு கையில் கட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும், கொஞ்சம் டயர்டாக கூட ஆகலாம் நீங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டு, ஸோ இந்த மூணு காய்கறி தான். ஸோ இது கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட எல்லா ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அழகாக நான் பேக் பண்ணி வச்சாச்சு. நல்லா ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் போட ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வால்கிரீன்ஸில் தான். ஸோ என்னோடய வேக்சின் வந்து ஃபைசர் செகண்ட் டோஸ் எடுக்க போகிறேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டவங்கலாம் கண்டிப்பாக செகண்ட் டோஸுக்கு ஃபஸ்ட்டு டோஸோட எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுக்குள்ளே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஊசி போடும் போது கண்டிப்பாக பெயின் எதுவும் சுத்தமாக இல்லை எனக்கு, பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 hours கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வேக்சினேஷன் எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வேக்சினேஷன் கார்டு இருக்கு இல்லையா, நீங்கள் ரெண்டு டோஸ் எடுத்துகிட்டு அந்த கார்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மெயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக ஒரு மெயினான டாக்குமெண்ட்டாக இருக்க போகிறது இந்த கோவிட் வேக்சினேஷன் கார்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம், இல்லை டயர் ஆகிற மாதிரியான ஒரு இதில் வச்சுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 2 days கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய உங்கள் உடம்புல மாற்றங்கள் தெரியலாம். ஸோ லைக் தலைவலி, பாடி பெயின், கைவலி, ஃபீவர், சில்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப பெருசாக எதுவும் பிளான்லாம் வேலையை வச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.